all over the place. Sing it. Hey guys, welcome to Raja Tech Official. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி எப்படி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணி பார்த்தா பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெயின் மாஸ் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து 16:9 கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச செகண்ட்க்கு வந்து டைம் லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லேயர் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏ அப்படின்னு ஃபாண்ட் இருக்குல்லையே, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து போல்டாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட்டை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்டு கிடச்சிச்சு. இந்த ஃபாண்ட்டு வந்து ஃபுல்லாக எழுத்துட்ருங்க. ஃபுல்லாக எடுத்துக்கப்புறம் டைம் லைனில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த பிளாக் கலராக இருக்கிறதுனால கிராப் பண்ணிக்கணும். நான் எப்படி கிராப் பண்ணுறனோ அதேமாதிரி நீங்களும் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வி அப்படின்னு அந்த அந்த இன் டெக்ஸ்ட்டுக்கு நேராக வந்து இதை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லைட்டாக வந்து இதை வந்து நான் வந்து 5 செகண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப அதே டைமில் எல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி 0 பாயிண்ட்லேயே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப இந்தாண்ட வந்து இதை வந்து கரெக்டாக அந்த ஐ அப்படின்ட்டுக்குலையே அதுக்கு நேராக வந்து கரெக்டாக வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிட்டு திரும்ப அதை அழுத்தி பிடிச்சி இந்தாண்டா வந்து முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சு இதை இந்தாண்டது கொண்டு போய் வச்சிங்கன்னா ஜே இருக்கா அந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிராப் அப்படின்னு இருக்குல்லையா, அந்த கிராப்பில் போயிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து மறைகிற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் கிராப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்டு மறைகிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இதாகும். ஸோ வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்ப வந்து இதை அழுத்தி பிடிச்சி முன்னாடி தள்ளிடுறேன். முன்னாடி தள்ளினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குல்லையா, அந்த வீடியோ லைட்டாக எடுத்துகிட்டு போய் இந்தாண்டா சைடில் வச்சுருங்க. அந்த ஒய்க்கு நேராக ஒயிட் டெக்ஸ்ட் மறையிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்னு இருக்குல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ கரெக்டாக வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி வால்யூம் என்வால்வ் அப்படின்னு இருக்குல்லையா, அது வந்து ஃபுல்லாக சவுண்டை குறைச்சிக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒரே பாட்டு இருக்கிறதுனால ஒரே பாட்டு வந்து கட் பண்ணி எடுத்தால் நிறையா சாங் மெர்ஜாக நிறைய இது வந்து சாங்ஸ்லாம் வந்து கொலாப் ஆகும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து வால்யூம் என்வால்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணி வச்சுக்கோங்க வால்யூமை. ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதேமாரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வந்து டெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இருக்குல்லையா, இது வந்து கரெக்டாக இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கீழே வந்து டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அந்த வீடியோவுக்கு ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த இனிமேல் பேக்ரவுண்ட் தேவையில்ல. ஸோ அந்த பேக்ரவுண்டையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கீழே போய் மல்டிப்ளே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மல்டிப்ளே கொடுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி 5 வீடியோ கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதேமாரியே பிளண்ட் பண்ணி எப்படி பண்ணுறனோ அதேமாரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சூப்பராக புரியும். ஸோ மல்டிப்ளே இப்படி பண்ணுறேன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கும் பிளண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளே அப்படின்ட்டுக்கு அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிரைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ, இதையும் பிளண்ட் பண்ணி மல்டிப்ளே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணும். இதில் வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ள போயிடுங்க. மீடியாக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சாங் வந்து இப்போ கட் பண்ண இல்லையா, அந்த சாங் வந்து திரும்ப வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது டைம் லைன் தேவையில்ல. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாங் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பா அப்படின்னு இருக்கு, அதை வந்து ஃபுல்லாக கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் ஷேர் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. இது வந்து HD 700 PHD இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.